கிரிக்கெட் ஃபேன்ஸுக்கு வணக்கம். ஸோ இந்த ஒரு வீடியோவில் ஏகப்பட்ட ஐபிஎல் அப்டேட்ஸ் கொண்டு வந்திருக்கேன். அது மட்டும் இல்லாமல் ஆர்சிபியில் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அந்த ஈவெண்ட்டில் என்ன தான் ப்ரோ நடத்துகிறாங்க, யார் வராங்க, விராட் கோலி எப்போ வராரு அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயிலை இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ அப்டேட் எல்லாமே உங்களை வந்து சேரும். சரி வாங்க வீடியோ கொடுப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆர்சிபி வர்சஸ் சிஎஸ்கே, ஸோ ஃபர்ஸ்ட் மேட்ச் நடக்குது அப்படிங்கிற விஷயம் தெரியும். இதை தாண்டி ஐபிஎலுடைய மற்ற அப்டேட்ஸ் எல்லாம் என்ன அப்படின்னா, எல்லா டீமுக்கும் பார்த்து அப்படின்னா ஆட்கள் வர ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் ரஞ்சி ட்ராஃபி அப்படிங்கிறத நடந்து முடிஞ்சு ரஹானே தலைமையில் மும்பை பார்த்து அப்படின்னா டைட்டில் அடிச்சிட்டாங்க. ஸோ கிட்டத்தட்ட 42வது முறையா அப்படிங்கிறது மும்பை அடிக்கிறாங்க. உண்மையாலுமே வேற லெவலுங்க. அண்ட் ரஹானே அவருடைய கேப்டன்சி நல்லா இருந்துச்சு. அண்ட் கடைசியில் ரொம்ப க்ரூஷியல் கேம்ல அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்துச்சு. சிஎஸ்கேக்கு ஒரு குட் சைன் சொல்லணும். பிகாஸ் இந்த ஒரு ரஞ்சி ட்ராஃபி வந்துட்டு அவர் தொடங்கும் போது பெருசாக அவருடைய ஃபார்ம் அப்படிங்கிறது கிடையாது. ஆனால் போக போக சூடு பிடிக்க ஆரம்பிச்சாரு. செமி ஃபைனல் ஃபைனல் வரும்போது அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் ஒரு 78 ரன் பக்கம் அடிச்சு கொடுத்தாரு. அதுதான் பார்த்தோம் அப்படின்னா கோப்பையை வின் பண்றதுக்கு மிக முக்கியமான ஒரு இன்னிங்ஸா இருந்துச்சுன்னு சொல்லணும். ஸோ ரஹானேவுடைய ஃபார்ம் அண்ட் கேப்டன்சி எல்லாமே பெர்ஃபெக்டா இருக்கு சிஎஸ்கேக்கு. உண்மையாலுமே ஒரு நல்ல சைன் தான். ஸோ அது மட்டும் இல்லாமல் டேரியல் மிச்சல் இவங்க எல்லாருமே டெரிஃபிக் ஃபார்ம்ல இருக்காங்க. ஸோ நியூசிலாந்து பிளேயர்ஸ் உடைய அப்டேட்ஸ் எல்லாருமே கேட்டிருந்தீங்க. அவங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஃபங்க்ஷன் போயிட்டு இருக்கு, 2 days ஃபங்க்ஷன், அது முடிஞ்சது. ஸோ அவங்களும் பார்த்தோம் அப்படின்னா கூடிய விரைவில் எல்லா டீமுடைய கேம்பையும் வந்து அடைஞ்சிருவாங்க அப்படிங்கிறதுல மாற்றமே கிடையாது. இது எல்லாமே ஒரு பக்கம் இருக்க, இந்த இங்கிலாந்து பிளேயர்ஸ் மட்டும் ஃபைனல் டைம்ல பார்த்தோம் அப்படின்னா கால வாரிடுவாங்கிற விஷயம் தெரியும். ஸோ அதே மாதிரி தான் ஜேசன் ராய் வெளியில போயிருக்காருங்க. ஸோ அவருக்கு பதிலாக வந்துட்டு பில் சால்ட் அவரை பார்த்தோம் அப்படின்னா அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஹோப்ஃபுல்லி திஸ் சீசன் பெட்டராக பண்ணுவாரு, அவருடைய முழு திறமையை காட்டுவாரு அப்படிங்கிறத நம்ம தாராளமாக எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். சரி ஓகே, எல்லா விதமான அப்டேட்டையும் மூட்டை கட்டி வச்சுட்டு இப்போ ஆர்சிபியோட அந்த மெயின் ஈவெண்ட் 19வது தேதி நடக்கக்கூடிய அந்த ஈவெண்ட்ல என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஏன்னா ஐபிஎல்லுடைய ஓப்பனிங் செரமனியை விட இதுல என்னையா நடத்த போறாங்க அப்படிங்கிறதா இப்போ வந்திருக்கக்கூடிய மிகப்பெரிய அப்டேட்ஸா ஃபேன்ஸ் எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அந்த வகையில் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அப்படிங்கிற நேம ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அப்படின்னு மாத்த போறாங்க. 2 letters மாற போகுது. BAN அப்படிங்கிறதுல BE மாத்த போறாங்க. அண்ட் ஊரு அப்படிங்கிற மாதிரி கடைசியா யூவோட முடிக்கிற மாதிரி மாத்த போறாங்க. ஸோ ஹோப்ஃபுல்லி இது வந்துட்டு நியூமராலஜியா இல்ல ஒரு சென்டிமெண்டா பாக்குறாங்களா, ஆக்சுவலா பெங்களூரு பெங்களூருன்னு சொல்லி சொல்லியே பார்த்தோம் அப்படின்னா அப்படியே பழக்கமாயிடுச்சு. ஸோ அதனால பெங்களூரு அப்படின்னு மாத்திரக்கான சான்ஸ் இருக்கு. 100% வானான அப்டேட் கிடையாது, இருந்தாலும் ஏகப்பட்ட ஆபீஷியல் சைட் போட்டிருக்காங்க. ஸோ அதிகப்படியான பேச்சுகள் இருக்கிறதுனால இந்த ஒரு அப்டேட் நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன். பட் RCBங்கிற நேம் கொடுத்தா இருக்கும். ஸோ பெங்களூரு அப்படிங்கிறத சேஞ்ச் பண்றதுக்கான சான்ஸ் அப்படிங்கிறது இருக்கு. ஓகேவா, இதை தாண்டி விராட் கோலி எப்போ வருவார் அப்படின்னு சொன்னோம்னா ஏகப்பட்ட ஆபீஷியல் சைட்ஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா March 17 மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த டேட்ல தான் கிங்கோட அரைவல் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ விராட் கோலி March 17 கேம்ப்ல ஜாயின் பண்றாரு, 19வது தேதி ஈவெண்ட்டை அட்டன் பண்றாரு அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க. அண்ட் மிஸ்டர் நாக்ஸ் எல்லாருக்குமே தெரியும், RCB நல்லா ஃபாலோ பண்ற எல்லாருக்குமே தெரியும். ஸோ செம ஃபன் பண்ணிட்டு இருக்காரு. அந்த ஆளுக்கு மட்டும்தான் விராட் கோலி டீம்ல இருக்கிற ஆளையே கலாய்க்கக்கூடிய தைரியம் இருக்கு. ஸோ விராட் கோலியே கலாய்ப்பாருன்னா பாத்துக்கோங்க. ஸோ அவரும் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஈவெண்ட்ல மிக முக்கியமான ஆளா இருக்கப்படுறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் ஏபிடி வில்லியர்ஸ் கிறிஸ் கெயில் இவங்க எல்லாருக்குமே அழைப்பு இருக்கு. அண்ட் டாப் டூ பிளஸி பேட்டிங்கை தொடங்கிட்டாருங்க, செம்மையா நெட்ல ஆடிட்டு இருக்காரு. ஸோ அவங்க டீமை பொறுத்த வரைக்கும் நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் அல்சாரி ஜோசப் டாப் டூ பிளஸ்க்கு பவுலிங் பண்ணாத பார்க்க முடிஞ்சு, 2-3 கிளிப்ஸ் அப்படிங்கிறது சோசியல் மீடியாவில் போயிட்டு இருக்கு. ஸோ இதை தாண்டி தினேஷ் கார்த்திக் ஒரு பக்கம் எல்லாருமே கொஞ்சம் பிஸியா ஆட் ஷூட், அது மட்டும் இல்லாம ஸோ இந்த பக்கம் பயிற்சி அந்த பக்கம் ஆட் ஷூட் அப்படிங்கிற மாதிரி தான் போயிட்டு இருக்கு. சேம் சிஎஸ்கே கேம்ப் அப்படித்தான் இருக்கு. ஸோ ஒரு சைடு பார்த்தோம் அப்படின்னா நைட் ஃபுல்லாமே கேம் ஆடுறாங்க. ஸோ மார்னிங் ஃபுல்லாமே வந்துட்டு ஆட் ஷூட் போயிட்டு இருக்கு. ஃப்ரெஷ்ஷா எம்எஸ் தோனி, தீபக் சர் அப்படிங்கிற மாதிரி நிறைய பார்க்க முடியுது. லைக் ஆர்சிபி அப்படித்தான், ஆனா ஆர்சிபி பகல்ல அதிகமா விளையாடுறாங்க அப்படிங்கிறது தான் ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஃபேப் டூ பிளஸ் பொறுத்த வரைக்கும் பகல தான் பயிற்சி பண்ணுவாரு, சிஎஸ்கேல இருக்கும்போதே அப்படித்தான், இப்போ அதே வந்துட்டு ரொட்டீனா வச்சிருக்காரு. ஹோப்ஃபுல்லி நல்லா பண்ணுவாருன்னு எதிர்பார்க்கலாம். இதை தாண்டி ஈவெண்ட்ல இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு விஷயம் இதுதான் எதிர்பார்ப்பை எகிர வச்சிருக்கு. இன்னைக்கு காலையில இந்த ஒரு அப்டேட்டர் பெங்களூர் விட்டதுக்கு அப்புறம் போயே ஆகணும்டா, என்ன ஆனாலும் சரி எத்தனை செலவானாலும் சரி நம்ம போய் பார்க்கணும்ங்கிற மாதிரி இங்கிலீஷ் சாங்ஸ் எல்லாம் லிசன் பண்றவங்க கிளம்பிட்டாங்க. வேற யாருமே கிடையாது, ஃபேமஸ் டிஜே மியூசிக் டைரக்டர் ஆலன் வாக்கர் அவர் பார்த்தோம் அப்படின்னா பர்ஃபார்ம் பண்ண போறாருங்க. ஸோ சாதாரணமான ஆள் கிடையாது, மிகப்பெரிய ஆள் அப்படின்னு சொல்லணும். ஸோ கிட்டத்தட்ட 2016 பார்த்தோம் அப்படின்னா பயங்கர ஃபேமஸ் ஆயிட்டாரு. அலோன் முதல் கொண்டு ஏகப்பட்ட சாங்ஸ் அப்படிங்கறத அவர் மூலியமா வந்துட்டு வந்திருக்கு. ஸோ அந்த வகையில பப்ஜியோட தீம் மியூசிக் எல்லாருமே கேட்டிருப்பீங்க, அது ஃபேமஸ் பண்ணி விட்டதும் தலைவன் தான். அந்த அளவுக்கு இந்தியாவுல மிகப்பெரிய ஒரு ரசிகர் பட்டாளத்தையே வச்சிருக்காரு. அது டைரக்டா இந்தியா வந்து பண்ண போறாரானுங்கிறது ஒரு கேள்விக்குறி, மேபி ஸ்கிரீனிங் மூலியமா பண்ண போறாருங்கிறது ஒரு கேள்விக்குறி. ஆனா ஈவெண்ட்ல அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் இருக்க போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எந்த மாதிரி பண்ண போறாங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதுக்காகவே ரசிகர்கள் கூட்டம் இன்னும் எச்சா வரும் அப்படிங்கிற மாற்றம் கிடையாது. ஸோ வந்ததுக்கு நம்மளுடைய ஆலன் வாக்கரை பார்த்த மாதிரியும் வந்து, அது மட்டும் இல்லாம ஸோ நம்மளுடைய விராட் கோலி, ஏபிடி வில்லியர்ஸ், கிறிஸ் கெயில், ஸோ ஜம்பவான் பிளேயர்கள் எல்லாருமே ஃபேப் டூ பிளஸ் முதல் கொண்டு எல்லாருமே ஒரே இடத்துல பார்க்கலாம். ஸோ ஒரு இந்த ஒரு ஈவெண்ட் நடத்தி முடிச்ச அடுத்த கையோட 19வது தேதி நைட்டோட இது எல்லாமே கம்ப்ளீட் ஆயிடும், ராப் பண்ணி முடிச்சிருவாங்க.
ஸோ அடுத்த நாள் 20ஆம் தேதி கிளம்பி சென்னை போயிடுவாங்க. ஒரு நாள் ஃபுல்லாக இருந்துட்டு 22ஆம் தேதி மான் கொம்பு ஃபைட் இருக்கு அப்படிங்கிறதுல மாற்றமே கிடையாது. ஸோ ஓவராலாக இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? ஸோ ஈவெண்ட்டில் என்னென்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க? ஸோ ஜெர்சி லான்ச் அப்படிங்கிறதும் நடக்கும், புதுசாக எந்த விதமான மாற்றங்கள் இருக்கும் அப்படிங்கிறது எல்லாத்தையும் தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தொடர்ந்து அப்படியே சேனலோட இணைஞ்சிருங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.